அமேசான் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் ஹெச்ஐவி எய்ட்ஸுடன் வாழ்பவர்களுடைய அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்ற திருச்சி மாவட்ட ஹெச்ஐவி உடன் வாழ்வோர் கூட்டமைப்பு தலைவர் தமிழ், வணக்கம். வணக்கம் சார். ஹெச்ஐவி உடன் வாழ்பவர்கள் என்ன உள்ள வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும்? ஹெச்ஐவி ஒரு நோய் கிருமி அவங்க உடம்புல வந்துருச்சு அப்படிங்கிற அதிர்ச்சி எல்லாருக்குமே இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த கிருமி வந்துடுச்சு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காம இதிலேருந்து அவங்களோட வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணும், ஏன்னா ஹெச்ஐவி தொற்றுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நம்ம வந்து பாசிட்டிவ் மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஒரு பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பாசிட்டிவ் கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறோம். நம்மளுடைய அமைப்பில் திருச்சி மாவட்ட ஹெச்ஐவுடன் வாழ்வோர் கூட்டமைப்பில் பியர் கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலர் இருக்காங்க, களப்பணியாளர்கள் ஹெச்ஐவியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோட சிகிச்சைக்காக உதவும் வகையில் அவங்க சிகிச்சையை இடையில நிறுத்திடுறாங்கன்னா அவங்கள களப்பணியில் போய் பார்த்து அவங்கள சிகிச்சை மீண்டும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில உதவிகளை பண்ணிகிட்ருக்கோம். ஹெச்ஐவியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சத்தான உணவு முறைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இலவசமாக சத்து மாவு, கொண்டக்கடலை இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்போ ஹெச்ஐவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர் புதுசாக ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துட்டு ஏஆர்டி மையத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு நோய், அதாவது மருந்தே இல்லாத ஒரு நோய், குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் நமக்கு வந்திருக்கு. இந்த நோயை பற்றி வெளியில் சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்ம குடும்பம் ஒதுக்கி வச்சுடும், நம்மளோட உறவுக்காரங்க ஒதுக்கி வச்சுடுவாங்க, இந்த சமூகம் எப்படி பார்க்கும், இப்படி பல்வேறு கேள்விகளோட பல்வேறு குழப்பங்களோட தான் நம்ம ஏஆர்டி மையத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கும் சில சந்தேகங்களுக்காக நம்ம மையங்களுக்குமே வராங்க. அப்போ அந்த மக்களுக்கு இந்த வாழ்க்கையை பாசிட்டிவாக அவங்க எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று, உணவு முறைகளில் அவங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமோ, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில ஒவ்வாத உணவுகளை நம்ம தவிர்த்துட சொல்கிறோம். இந்த ஹெச்ஐவி வந்துட்டதுனால இந்த உணவை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும், இல்லை ஹெச்ஐவி வந்துட்டதுனால இந்த உணவை நான் தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம எதுவுமே ஆலோசனைகளில் சொல்கிறதில்ல. அந்த நபருக்கு எந்த உணவு ஒத்துக்காதோ அதை அவங்க எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. மிக முக்கியமாக நீரினால் பரவக்கூடிய நோய்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியிடங்களில் அவங்க தண்ணி குடிக்கும் பொழுது பாதுகாக்கப்பட்ட குடிநீர், வீட்டிலருந்தே அவங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. இல்லை வெளியிலலாம் வந்திருக்கோம், தவிர்க்க முடியாத சூழல், நம்ம கொண்டு வந்திருக்க தண்ணி தீந்து போச்சு அப்படின்னா அது பாட்டிலில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அவங்க எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்கிறோம். பெரும்பாலும் வெளியிடங்களில் ஹோட்டல்ஸில் உணவுகள் வந்து கொஞ்சம் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கக்கூடிய கடைகளாக பார்த்து ஏன்னா கடைகள்லையே நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வெளியிடங்களில் வந்திருக்கிறதுனால பட்னியாக இல்லாமல் உணவை வந்து தள்ளி போடாமல் அவங்களால என்ற உணவுகளை அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதோடு சேர்த்து யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி சில பயிற்சிகள்லாம் அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட மனதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கான சில பயிற்சிகளை கொடுக்குறோம். உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது சரிவிகித சத்தான உணவுகள் எதெல்லாம் அவங்களால முடியுமோ, இப்போ கிராமப்புறங்களில் கீரைகள்லாம் ரொம்ப எளிய ஒரு உணவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களால என்ன அவங்க வாழ்க்கையில் முடியுமோ அந்த மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸ்பெஷலாக இந்தந்த உணவுகளை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது இல்லை. மிக முக்கியமாக புரதச்சத்து உள்ள உணவுகள் ஹெச்ஐவிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. ஹெச்ஐவி உடன் வாழ்பவர்கள் வாழக்கூடிய முறைகள் என்னென்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹெச்ஐவி எய்ட்ஸ் உடன் வாழ்பவர்களோட வாழ்க்கை முறைகள் குறித்து எடுத்துரைத்த திருச்சி மாவட்ட ஹெச்ஐவி உடன் வாழ்வோர் கூட்டமைப்பு தலைவர் தமிழுடன் விஜயகுமார்.